ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நேற்று லெசன்ஸ்லாம் கேட்டிங்களா? ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கும் கதை சமத்தாக கேட்பீங்க நான் நம்புகிறேன். சரியா, இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்க? உணர்வை குணமாக்கும் இல்லையா? சரி, ஓகே. நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் ஒன்று பண்ணுவோம்ல, என்ன பண்ணுவோம்? ப்ரேயர். வெரி குட். ப்ரேயர் பண்ணுவோமா? சரி, எல்லோரும் கண்ணை மூடுங்க, ப்ரேயர் பண்ண போகிறோம். சரியா, கண்ணை மூடி கை கூப்பணும். ஓகே. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளிலும் இங்கே ஒவ்வொரு பிள்ளைங்களும் கூட்டி வந்ததுக்காக நன்றி. இந்த வீடியோ பார்த்துருக்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கேட்க போகிற வசனமும் இங்கே கேட்க போகிற கதைகளும் அவங்க மனசில் பதிய நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களே இதை பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன கதை கேட்க போகிறோம் அப்படின்னா, ஜீசஸ் செஞ்ச ஒரு அற்புதத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஓகேயா? அது என்ன அற்புதம் தானே கேட்குறீங்க? ஜீசஸ் வந்து ஒரு வழியில் நடந்து போயிட்டுருக்காங்க, கூட சீஷர்களும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க லைனாக உட்காந்து உடம்பு சரியில்லாதவங்க, சப்பானிகள், இவங்கெல்லாம் வந்து போகிறவங்க உடம்புக்கிட்ட எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதோ அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, அந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ சீஷர்களுக்கு ஒரு டவுட் வருது. அங்கே உட்காந்துருக்கிற ஒரு பர்சன் வந்து எப்படின்னா, கண் தெரியாமல் சின்ன வயசுலேருந்து அவங்க பிறந்ததுலேருந்து கண் தெரியாமல் இருக்காங்க. அப்போ அந்த பர்சன் பார்த்து அவங்களுக்கு ஒரு டவுட், என்ன இந்த பர்சன் வந்து அவங்க அம்மா பண்ண தப்புனாலேயோ பாவத்தினாலேயோ இல்லை அவங்க அப்பா பண்ண பாவத்தினாலே எப்படி பிறந்திருக்காங்களான்னு டவுட். இந்த டவுட்டை வந்து ஜீசஸ் கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கூப்பிட்டு, ஜீசஸ் ஜீசஸ் இந்த மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து அம்மா செஞ்ச தப்புனாலேயோ இல்லை அவங்க அப்பா செஞ்ச பாவத்தினாலேயோ வந்து இவர் இது மாதிரி பிளைண்டாக பிறந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு ஜீசஸ் சொன்னாரா, அவங்க அம்மா செஞ்ச பாவமும் இல்லை அவங்க அப்பா செஞ்ச பாவமும் கிடையாது, இது வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி, இது தேவனோட சித்தம், இது நிறைவேறதுக்காக தான் இந்த பிளைண்டான ஒரு பர்சன் வந்து பிறந்திருக்காங்க, ஸோ அதில் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாராம். கொடுத்துட்டு என்ன பண்ணாராம், உமிழ்நீரை வந்து தரையில் வந்து உமிழ்ந்தாராம். உமிழ்நீர்னா என்ன குட்டீஸ்? உமிழ்நீர்னா என்ன தெரியுமா? நம்ம வாயில் சுரக்கக்கூடிய இந்த எச்சில் தான் வந்து உமிழ்நீர் சொல்லுவாங்க. அந்த உமிழ்நீர் உமிழ்ந்து சீர் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து கண்ணில் பூசி விட்டாராம். யாருக்கு? பிளைண்டான பர்சன் இருக்காங்களே அவங்க கண்ணில் பூசி விட்டு, சீலோவம்னு ஒரு குளம் இருக்குமா, அந்த சீலோவம்னு ஒரு குளத்தில் போயிட்டு பூசி விட்டாங்களே சீரெல்லாம், அந்த சீரெல்லாம் வந்துட்டு கழுவிக்க சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணார், கண்ணில் சேர்ந்ததில் இந்த பிளைண்ட் பர்சனும் போயிட்டு அந்த சீரெல்லாம் கழுவிட்டார். கழுவிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம், அங்கே பார்க்குற குளம் தெரியுது, அங்கே சுற்றி இருக்கிற மரம் தெரியுது, அதுக்கப்புறம் அவங்க நடந்து போகிற எல்லாருமே அவங்களுக்கு தெரியுறாங்க, ஒரே சந்தோஷம். நமக்கும் அப்படி தானே, ஒரு டைம் ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம், கண்ணு கட்டிலாம் விளையாடுவோம் இல்லையா? அந்த மாதிரி கண்ணு கட்டி விளையாடும் போது டக்குன்னு அவுத்து விட்டுட்டா எல்லாரும் பார்த்தோன்னு செம்ம சந்தோஷம் வரும்ல, அதே மாதிரி அந்த பிளைண்டாக இருந்த பர்சனுக்கும் செம்ம சந்தோஷமாக செம்ம சந்தோஷம். நாங்கள் என்ன திரும்ப பண்ணாரா, தேங்க் பண்ணாராம். ஜீசஸ், ரொம்ப தேங்க்ஸ் ஜீசஸ், நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் பார்வை கொடுத்துருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி சொன்னாராம். இவ்வளோ தான் கதை. சரியா, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் குட்டீஸ்? ஆமாம், கரெக்ட். நம்ம எதை கொடுத்தாலும் நம்ம ஜீசஸ் நமக்காக கொடுத்துருக்காரு. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வருத்தப்படக்கூடாது. நான் இல்லையா இருக்கேன், நீ கருப்பாக இருக்கேன், இல்லை வந்து எனக்கு ட்ரெஸ் மட்டும் இந்த கலரில் இருக்கும், உன் ட்ரெஸ் மட்டும் அந்த கலரில் இருக்குது, என் ட்ரெஸ் நல்லாயிருக்கும், உன் ட்ரெஸ் நல்லாயிருக்கு, இப்படிலாம் சொல்லிட்டு வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வருத்தப்படக்கூடாது. நமக்காக கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் காடோட சித்தத்துப்படி தான் நடக்குது. சரியா, ஸோ எதை கொடுத்தாலும் நல்ல ஒரு ஃபுட் கொடுத்தீங்களா, தேங்க்யூ ஜீசஸ், நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ ஜீசஸ், நல்ல ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு ஃபேமிலி கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், தேங்க்ஸ் பண்ணணும். சரியா, சரி கதை கேட்டுட்டோம். மிஸ் ஆகுதுல என்னது? மனப்பாட விசனம். கரெக்டா, மனப்பாட விசனம் என்ன தெரியுமா? யோவான் 9:5, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இன்னொரு சொல்லாமா, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். வெரி குட் குட்டீஸ். ஓகே, கிளாஸ் முடிஞ்சது, ப்ரே பண்ணுவோமா? இல்லை கண்ணு முடுங்க. ஓகே, அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வசனமும், எங்கள் கேட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும், நாங்கள் என்னென்னு கற்றுக்கிட்டோம் நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக நன்றி. எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் தேங்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க. இதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடந்துக்குள்ளே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நீங்களே எங்கள் கூட வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். நன்றி. ஓகே குட்டீஸ், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க நான் நம்புகிறேன். இனிமேல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதுக்குமே நீங்கள் வருத்தப்படாமல் தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஜீசஸ் கிட்டே எப்பவும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஓகேயா? நெக்ஸ்ட் டைமில் வந்து இன்னொரு அக்கா வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே, பாய். ஹலோ குட்டி,
மிஸ் நறுக்குன்னு ஒரு ஃபேட்டில் அக்கா எதை பற்றி சொல்ல போகிறேன்னா எலும்புங்க. அட எலும்புங்க எலும்பாதீங்க உட்காருங்க. நான் இன்றைக்கி அக்கா போனை பற்றி தான் சொல்ல போகிறேன். போனை பற்றி அக்கா என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? சரி, குழந்தைங்களோட பெரியவங்களுக்கு போன் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? நம்ம எல்லோரும் அதிகமாக தான் இருக்கும்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் அது தப்பு. குழந்தைங்களுக்கு தான் போன்ஸ் அதிகமாக இருக்குமா? பெரியவர்களுக்கு வெறும் 206 போன் தான் இருக்கும், குழந்தைங்களுக்கு 300 போன் இருக்குமா? அங்கே நம்ம கழுத்தை எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஜிராஃபி கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கான் போன். அதுக்கும் 7 பெண்டு இருக்கிற போன் இருக்குது, நமக்கும் 7 பெண்டு இருக்கிற போன் இருக்கான். அதோட ஹைட்டு தான் கொஞ்சம் பெருசு போல் இருக்குது. அண்ட் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம பைபிளில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு வசனம் இருக்குது, பொறாமையொரு எலும்பு இருக்கின்னு. ஆமாங்க, நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா நம்ம போன்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருமா. இனிமேல் நம்ம ஃப்ரீயாக எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா போன் பெயின் வராது போல். அடுத்து இந்த ரெண்டு கைகளையும் சேர்த்து எத்தனை போன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10-20. ஆனால் நம்ம இரண்டு கைகளையும் சேர்த்து 54 போன்ஸ் இருக்குமாங்க. ரெண்டு ஃபீட்டையும் சேர்த்து 52 போன்ஸ் இருக்குமாங்க. நம்ம உடம்புலேயே ரொம்பவே சின்ன போன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காதுக்குள்ளே இருக்குமா. அதோட சைஸ் வந்து வெறும் ஒரு அரிசி பருக்கையோட சைஸோடு தான் இருக்குமா. அண்ட் நம்மளோட போன்ஸ்லேயே ரொம்ப பெரிய போன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை போனா. நம்மளுடைய நோஸோட எஜ்ஜிலையும் போன் இருக்காதான், நம்மளுடைய இயர்ஸோட எஜ்ஜிலையும் போன் இருக்காதான். ஆனால் எனக்கு என்னமோ டங்க்லேயும் போன் இருக்காது தான், அதை ஏன் மென்ஷன் பண்ணலன்னு தெரியல. ஓகே, இந்த ஃபேட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஃபேட்டில் அக்கா உங்களை சந்திக்கிறேன். பாய். பதறாதே, தேவன் படைத்த தம்மை போல படைத்த
ஹாய் குட்டீஸ், எல்லாரும் இன்றைக்கி தேர்ட் டே லாஸ்ட் செக்ஷனில் வந்திருக்கோம்ல குட்டீஸ். நல்லா இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க. ஈவிபிஎஸ் வழியாக நிறைய ஸ்டோரிஸு, பாட்டு, டான்ஸு எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்களா குட்டீஸ் நீங்கள்? ஸோ ஆன்ட்டி உங்களுக்கு ஒரு இப்போ கதை சொல்லி முடிக்க போகிறேன். ஸோ கதை கேட்க எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ஓகே. ஒரு ஊரில் வந்து ஒரு வேடன் இருந்தானா. இந்த வேடனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய பச்சைக்கிளி இருக்கல குட்டீஸ், இந்த பச்சைக்கிளியெல்லாம் வேட்டையாடிட்டு வந்துட்டு அதுக்கு பேச ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்ல ஒரு விலைக்கு என்ன பண்ணுவாராம், எல்லாருக்கிட்டையும் விற்றுட்டு வரான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல குட்டீஸ், பச்சைக்கிளி என்ன பண்ணோம், நம்ம சொல்கிறத அப்படியே திரும்பி சொல்ல இல்லையா. ஸோ இவன் என்ன பண்ணுவானா, அதை நல்லா அழகாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை நல்ல விலைக்கு விற்றுட்டு வந்துடுவானா. நல்ல வியாபாரமாக அவனுக்கு நல்ல பணம் கிடச்சிச்சான். ஒரு வீக்லி ஒன்ஸ் அவன் போயிட்டு என்ன பண்ணுவானா, அவன் அந்த வேட்டையாடிட்டு வந்துட்டு அதை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை விற்றுடுவான். நல்லா சம்பாரிச்சான், நல்லா செழிப்பாக இருந்தானா. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணார்னா, பக்கத்தில் இருக்கிறவர், இதே மாதிரி இவன் டெய்லி போயிட்டு கிளியெல்லாம் பச்சை கிளியெல்லாம் வேட்டையாடிட்டானா காட்டில், அதுக்கப்புறம் பச்சை கிளியே அழிஞ்சிருமேனு சொல்லிட்டு அந்த நல்ல உள்ளம் படைச்சவர் என்ன பண்ணாராம், காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பச்சை கிளிக்கெலாம் பேச சொல்லி கொடுக்கலாம், அது பேச சொல்லி கொடுத்தா இந்த வேடன் பயந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மார்னிங் போயிட்டு என்ன பண்ணுவாராம், அந்த பச்சை கிளிக்கிட்டே ஒரு பேச ஆரம்பிப்பாராம். என்ன சொல்வாருனா, வேடன் வருவான், வலைகளை விரிப்பான், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக்காக டெய்லி போய் இவர் சொல்லி கொடுத்துட்டு வருவாராம் அந்த பச்சை கிளிக்கிட்ட. இந்த பச்சை கிளிங்க என்ன பண்ணும் குட்டீஸ், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்சர்வ் பண்ணி பேசும்ல, இந்த பச்சை கிளிஸ் அந்த டைலாக்ஸ் தான் நல்லா கற்றுக்கிச்சான். டெய்லி போயிட்டு இதை என்ன பண்ணாரா, இந்த நல்ல மனுஷர் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாரா அந்த பச்சை கிளிக்கிட்டு. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணாரா, இவர் அந்த திரும்பி அந்த காட்டுக்குள்ளே போகும்போது இவருடைய காலடி சவுண்டு கேட்டதுமே என்ன பண்ணிச்சான், அந்த பச்சை கிளி எல்லாம் ஒரே டைமில் கோரஸாக, வேடன் வருவான், வலைகளை விரிப்பான், விதைகளை தூவான், நாங்கள் அகப்பட மாட்டோம்னு சொல்லிச்சான். அந்த அந்த நல்ல மனுஷருக்கு ரொம்ப ஹாப்பியாக, ஓகே இந்த பச்சை கிளிங்க நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே ரொம்ப அழகாக பேசுதுங்க, இனி இதுங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாராம், அந்த காட்டுக்குள்ளே வந்து போயிட்டாராம். அது அப்போ அதே மாதிரி என்ன பண்ணார்னா, இந்த வேடன் என்ன பண்ணார்னா, ஒன் வீக் கழிச்சதும் திரும்பி வருவார் இல்லையா வேட்டையாடுறதுக்கு, அதே மாதிரி அந்த அவருடைய காலடி பட்டதுமே என்ன பண்ணிச்சான், அந்த காட்டுக்குள்ளே இருக்க எல்லா பச்சை கிளிகளும் என்ன டைலாக் சொல்லி கொடுத்தாரு குட்டீஸ், அந்த ஒரு நல்ல மனுஷன் அந்த டைலாக்கை இந்த என்ன பண்ணிச்சான், அந்த கிளிங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சான். என்ன டைலாக்ஸ் குட்டீஸ் அது, வேடன் வருவான், வலைகளை வீசுவான், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற டைலாக்கை அதுக்கு எல்லாம் சொல்லிச்சான். வேடனுக்கு ஒரே பயம் வந்துடுச்சான், ஐயோ என்ன இந்த கிளிலாம் இப்படி பேசுது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு, இந்த கிளியை நம்மளால் வேட்டையாட முடியாது போல சொல்லிட்டு ரொம்ப சோர்வாக என்ன பண்ணுவாராம், வீட்டுக்கு திரும்பி போயிடுவாராம். வீட்டுக்கு திரும்பி போனால் அவருடைய பிஸ்னஸே இதானே குட்டீஸ், அவர் ரொம்ப சோர்வாயிட்டாராம், ஐயோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருப்பாராம். ஒரு நாள் அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சான், பச்சை கிளி பேசதானே செஞ்சிச்சு, நம்ம போய் விதை தூவி பார்ப்போம், அது வருதா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், போய் காட்டில் போயிட்டு பார்த்தாராம். இவர் என்ன பண்ணாராம், ரெகுலராக பண்ணுற மாதிரியே வலையை வீசிட்டு அதில் விதைகளை தூவிட்டு இவர் என்ன பண்ணாராம், ரொம்ப ஓரமாக போயிட்டு நின்று ஒரு மரத்துக்கு அடியில் போய் நின்று ஒளிஞ்சிருந்து பார்த்தாராம். இந்த பச்சை கிளிங்க என்ன சொல்லும் குட்டீஸ் டைலாக்ஸு, வேடன் வருவான், வலைகளை விரிப்பான், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள. அப்படி சொல்லிக்கிட்டு எல்லா கிளியும் என்ன பண்ணுச்சு, அந்த வேடன் விரிச்ச வலையில் போய் மாட்டிக்கிச்சு குட்டீஸ். அந்த வேடனுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பச்சை கிளிங்கெலாம் என்ன செய்யும், பேச தான் செய்யும், இதுங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு அவனுடைய பிஸ்னஸ் நல்லா ஆயிடுச்சுல குட்டீஸ். அவன் எல்லா பச்சை கிளியும் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு திரும்பி ரெகுலராக அவனுடைய பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த கதையிலேருந்து என்ன குட்டீஸ் கற்றுக்கிறோம், நாம் கூட இன்றைக்கி நிறைய வசனங்கள் படிக்கிறோம், நிறைய மெசேஜ் கேட்குறோம், ஆனால் அதன்படி நடக்கிறோமா குட்டீஸ், கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நிறைய வசனங்கள் மனப்பாடமாக தெரியும், ஆனால் அதன்படி நடக்கிறோமா, கண்டிப்பாக இல்லை குட்டீஸ். ஸோ நம்ம கூட என்ன பண்ணுறோம், வேடன் கிட்டே சிக்கிக்கிற மாதிரி பிசாசுக்கிட்ட சில நேரங்களில் என்ன பண்ணுறோம் குட்டீஸ், அகப்பட்டுக்கிறோம். ஸோ 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 20 வசனத்தை என்ன சொல்லுது குட்டி, தேவனுடைய ராஜ்யம் பேச்சினால் அல்ல பலத்தினாலே உண்டாயிருக்குன்னு சொல்கிறோம். இனி குட்டீஸ் நாம் கூட என்ன பண்ணணும், டயலாக்கை பேசுறது மட்டும் இல்லை, நிறைய பேசுறது மட்டும் இல்லை, நம்ம வசனங்களை படிக்கிறது மட்டும் இல்லை, மனப்பாடம் செஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும் குட்டீஸ். ஸோ நம்மளாம் என்ன பண்ணும், இந்த பொல்லாத உலகத்துலேருந்து நம்மளை மீட்டு கொள்ளணும், நம்மளை காத்துக்கொள்ளணும், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும் குட்டீஸ். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, வசனத்தின்படி நடப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி பிலீவ் பண்ணுறோம். ஓகே குட்டீஸ், படிக்கிறது மட்டும் இல்லை அதன்படி நடக்கணும். ஓகே பாய் குட்டீஸ், கதை நல்லா இருந்துச்சு இல்லையா, ஸோ அதன்படி நடப்பீங்கன்னு ஆன்ட்டி பிலீவ் பண்ணுறேன். ஓகே பாய். ஹாய் ஃபேன்ஸ்,
எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஒரு ஒரு நாளும் நம்ம ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப 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 சூப்பரா பண்றோம். சரி, இன்னைக்கு நம்ம கியூட் வீடியோஸ் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 1:8:1:3:8:8. தன்னை விவரத்தை தாழ்த்தி பண்ணுவான், தன்னை தாழ்த்தி பண்ணுவான், நிவர்த்தி பண்ணுவான். லூக்கா 18:14. நாளிலிருந்து உள்ளத்தை குணமாக்கும் நோக்கவசனம். தன்னை உள்ளத்தை குணமாக்கும் நோக்கவசனம். தன்னை உயர்த்துகிறான் யானும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறான் யானும் உயர்த்தப்படுவான். லூக்கா 18:14. கேரட், பப்பாயா, மேங்கோ, சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், இது வந்து சீரகம், சிகப்பு அரிசி, மூக்கடலை, பச்சை பட்டாணி, வெந்தயம், ஹனி, பெருங்காயம் கட்டி, பனவெல்லம், சோம்பு, ஓமம், பெப்பர், இஞ்சி, ஏலக்காய், இது பாருங்க, இதுதான் கிராம்பு, பட்டை. நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை, புதினா, கற்பூர இலை, துளசி. நெக்ஸ்ட்டு நான் இந்த துணியில் என்ன இருக்குன்னு உங்ககிட்ட காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பெருங்காயம் கட்டி இருக்கு, கற்பூர கட்டி, கிராம்பு, ஓமம், இது எல்லாம் நான் ஒரு கர்சீஃபில் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு துணி இல்லைன்னா ஏதாவது காட்டன் துணி அது மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வச்சுருக்கோம். நம்ம இது ஸ்மெல் பண்ணோம்னா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா ஃப்ரீயாக மூச்சு விட முடியும், ஆக்சிஜனும் இது இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ. நெல்லிக்காய் சட்டரை.